தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை கர்த்தருடைய பிரசன்ன ஆண்டவரே எங்களை நிரப்புகிறது ராஜா. நாம் உம்முடைய வார்த்தையை தான் நம்புகிறோம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையில வெற்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையாலே இவங்க என்ன பண்ண செய்ய கூடாது, ஜெபம் பண்ண வைக்க கூடாது, ஜெபம் பண்ண வைக்க கூடாது. அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உபாய தந்திரங்களை அவன் யோசிக்கிறான். அல்லேலூயா. அவன் என்ன பண்றான், உபாய தந்திரங்களை அவன் யோசிக்கிறான். எதுக்கு உபாய தந்திரம் யோசிக்கிறான், உபாய தந்திரத்தை யோசிக்கிறான் பிரதர். ஏன் தெரியுமா, என்ன தெரியுமா யோசிக்கிறான், எப்படிடா இவங்களை என்ன பண்ணலாம், வெளியே கொண்டு வந்துடலாம். சிஸ்டர் பிரதர், இந்த உலகத்தில் ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லட்டும், இந்த உலகத்தில் எதுவுமே சீக்ரெட்டே இல்லையாமா, எல்லாமே ஓப்பன். இன்னைக்கு காலைல நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, காலை சிற்றுண்டி என்ன சாப்பிட்டீங்க, நீங்கள் என்ன குடிச்சிங்க, டீயா காஃபியா பாலா போன்விட்டாவா ஆர்லிக்ஸா, எல்லாமே தெரியும். விஞ்ஞானிகள் அதை வைச்சிருக்கிறாங்க. ராக்கெட்டை மேலே அனுப்புகிறாங்கன்னு படிக்கிறோம் தானே, இத்தனை ராக்கெட் அமிச்சாங்க, அத்தனை ராக்கெட் அமிச்சாங்க. எதுக்கு, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்க்குறதுக்காக தான். சேட்டிலைட் அங்கே வச்சிருக்கிறோம், அங்கிருந்து துணைக்கோள்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த துணைக்கோள்கள் மூலமாக கேமராவை செட் பண்ணி உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுடைய நடவடிக்கைகளையும் அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எதுவுமே மறைவே கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நம்ம வந்து பெரிய ரூமை கட்டிட்டோம், மேல அப்படியே தளம் போட்டுட்டோம், கீழே கிரானைட் எல்லாம் போட்டு அப்படியே சூப்பரா உள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், அப்படியே நம்ம வந்து டோரை போட்டு ஷட்டர் எல்லாம் போட்டு அப்படியே கொலாப்சபிள் டோர் போட்டு காத்ரேஜ் போட்டு 8 லிவர் 10 லிவர் எல்லாம் போட்டு நம்ம பூட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சமீபத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு கடையை வந்து உடைச்சி திருநாள் நைட்ல உள்ள பூந்துருக்கிறான். ஓ கூப்பிட்டாங்க, என்ன ஜோம் பண்ணுறதுக்காக போனேன். அவங்க சொல்கிறாங்க, சௌதி சொல்கிறாங்க, பாஸ்டர் பூட்டெல்லாம் அப்படியே இருக்குதுங்க பாஸ்டர், பூட்டிலது பூட்டை மாதிரியே இருக்குது, ஆனால் ஷட்டர் மட்டும் திறந்துச்சுங்க பாஸ்டர். எப்படிங்க திறந்துச்சு, அவன் என்ன பண்ணானோ தெரியலீங்க. நாங்கள் இன்னும் பூட்டெல்லாம் போட்டுட்டு ரெண்டு சைடு பூட்டை போட்டு தான் போனோம், பூட்டெல்லாம் அப்படியே இருக்குது, பூட்டை மாதிரியே இருக்குது, ஆனால் கடை மட்டும் திறந்துருக்குது. நம்ம நடப்பு அது வந்து நம்ம நல்லா என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறோம், பூட்டி இருக்கிறோம், நம்ம வீட்டை நல்லா. ஐயோ பாஸ்டர் பூட்டிட்டு வந்திருக்கிறோம் பாஸ்டர் அப்படின்றீங்களா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் நகரத்தை காவாராகில். நான் உங்களுக்கு சொல்லட்டும் தேவ பிள்ளைகளை, மறைவு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையாமா. நம்ம என்ன சாப்பிடுறோம், ரஷ்யா அதிபர் ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் இனி காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாருன்னு அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா, எல்லாமே ஓப்பன், மேலே இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஜிபிஎஸ்லாம் வச்சுக்கிட்டு கேமராலாம் வச்சுக்கிட்டு தகவல்கள் போய் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. இப்பெல்லாம் நம்ம ஜிபிஎஸ் போட்டு வந்துட்டு இருக்கிறோம்ல, ஊருக்கெல்லாம் போனாக்கா நம்முடைய செல்ஃபோன்ல எப்படி வழி, எந்தெந்த வீடு எங்கே இருக்கிறது, எத்தனை நம்பர் வீடு அப்படிலாம் காட்டுது பார்த்தீங்களா, அது போல நம்ம இங்கே உட்காந்துருக்கிறது பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, எல்லாமே ஓப்பன். ஆனா உலகத்தில் ரெண்டே ரெண்டு இடம் மட்டும்தான் ஊடுருவி பார்க்க முடியாதான். நம்பர் ஒன், அமெரிக்காவில் இருக்கிறதான வெள்ளை மாளிகை. அந்த வெள்ளை மாளிகைக்குள்ளாக என்ன பண்றாங்கன்னு தெரியாது, தெரியாது. அந்த ஒரு இடம் மட்டும்தான், அந்த பில்டிங் மட்டும், எந்த ஒரு சேட்டிலைட்டோ எந்த ஒரு கேமராவோ எந்த ஒரு இன்டர்நெட்டோ எதுவோ உள்ள ஊடுருவி பார்க்க முடியாது. ரெண்டாவது, இஸ்ரேல் இருக்கிறதான கெனெசத் பார்லிமெண்ட் ஹவுஸ், அதுக்கு பேர் வந்து கெனசத் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல் இருக்கிறதான அந்த பாராளுமன்ற பில்டிங்குள்ள, அந்த கெனசத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு எந்த ஒரு கேமராவோ எந்த ஒரு இன்டர்நெட்டோ எந்த ஒரு சேட்டலைட்டோ உள்ள பார்க்க முடியாது. அது ஒரு மறைவிடமாக இருக்கிறது. உலகத்திலே அந்த ரெண்டு இடம் மட்டும்தான் சீக்ரெட் பிளேஸ், சீக்ரெட் பிளேஸ். ஆனா அதுக்குள்ள கூட என்ன நடக்குதுன்னு சாத்தான் பார்க்க முடியும், சேட்டலைட் பார்க்க முடியாது, சேட்டலைட் பார்க்க முடியாது, ஆனால் சாத்தான் பார்க்க முடியும், தேவ தூதர்களால் பார்க்க முடியும், ஆண்டவரால் பார்க்க முடியும். ஆனால் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த உலகத்திலேயும் சரி எந்த பிரபஞ்சத்திலையும் சரி சாத்தானாலே பார்க்க முடியாதான ஒரே ஒரு ரகசியமான இடம் இருக்கிறது. அதுதான் உங்களுடைய ஜப நேரமாக நீங்கள் ஜபிக்கும் பொழுது, தேவனுடைய பிரசனத்தில் வந்து முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜபிக்கும் பொழுது பிசாசு கூட அதை பார்க்க முடியாது. நீ உள்ள இருக்கும் பொழுது அவன் உன்னை தொட முடியாது.
ஆகினால்தான் அவன் உபாய தந்திரம் பண்ணி எப்படியாகிலும் உன் ஜபத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அவன் உபாய தந்திரங்களை செய்கிறான், ஆலோசனை பண்ணுகின்றான். எப்படியாகிலும் இவங்க ஜபத்தை முடிச்சுட்டு என்ன பண்ணிரு, இவங்க வெளியே வந்துடணும், இவங்க ஜபம் பண்ண கூடாது, இவங்க ஜபிக்க கூடாது. அதனால்தான் உங்களை ஜபம் பண்றதே விடுறது கிடையாது. ஒரு நிமிஷம் ஜபம், ரெண்டு நிமிஷம் ஜபம், சொத்திரம் சொத்திரம் சொத்திரம், நேத்து பண்ண அதே ஜபம், ஆமேன். நிறைய பேருக்கு ஜபம் அப்படி, நேத்து பண்ண அதே ஜபம், ஆமேன். அவசரமா போயிட்டு இருக்கிற, ஆமேன். போ, யார் வேணான்றா? இப்போ நீ எதை விட்டு போயிட்டு இருக்கிற? மறைவிடத்தை விட்டு போய்கொண்டிருக்கிறாய். உனக்கு மறைவிடும் உடைய ஜபம் நேரமாக இருக்கிறது. நீ ஜபிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை மறைக்கிறவராக இருக்கின்றார். உன்னதமானவரின் மறைவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, அதுதான் உனக்கு அடைக்கலமான ஒன்றாக இருக்கிறது. கடைசியாக நான் பேசி முடிக்கட்டும், மறுபடியும் அந்த 91 சங்கீதத்துக்கு நேராகவே நான் வந்து விடலாம். 91 சங்கீதத்துல 9 வசனம் சொல்லுகிறது, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆமென். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தர், உன்னதமானவரின் மறைவு, உன்னதமானவருடைய அடைக்கலம். அல்லேலூயா பிரதர் சிஸ்டர், அதுதான் உங்களுடைய மறைவான இடம். அது அடைக்கலம் தான் உங்களுடைய மறைவான இடம். அந்த இடத்தை நீ என்னவாய் கொண்டாய்? உனக்கு என்னவாய் கொண்டாய்? தாபரமாக கொண்டாய். அதை நீ என்ன செய்தாய்? உனக்கு தாபரமாய் கொண்ட. தாபரம்னா என்னதுங்க பிரதர்? தாபரம்னா என்ன சிஸ்டர்? என்னங்க சொந்தமாக்கி கொண்டாய்? தாபரம் என்றால் என்ன? ஹேபிடேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஹேபிடேஷன், மனிதர்களுக்கு, மனிதர்களுக்கு அவங்களுடைய வீடு, வாழக்கூடியதான இடம். மிருகங்களுக்கு அதனுடைய கெபி, பறவைகளுக்கு அதனுடைய கூடு. ஆமென். பறவைகளுக்கு அதனுடைய கூடு, மிருகங்களுக்கு அதனுடைய கெபி, மனிதர்கள் அவர்கள் வாழுகிறதான அந்த வீட்டுக்கு, அந்த இடத்துக்கு பேர் தான் தாபரம் என்று சொல்றாங்க. இப்போ வசனம் சொல்லுகிறது, எனக்கு அடைக்கலமான கர்த்தரை நீ உனக்கு என்னவாய் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய வீடாய் கொண்டிருக்கிறாய், நீ தங்குகிற இடமாய் கொண்டிருக்கிறாய். எபிரேய பாஷையில அதற்கு மாவோன் அப்படிங்கிறதான பெயர். மாவோன், மாவோன் அப்படின்னு சொன்னா டு ரிட்ரீட், திரும்ப வருகிறதான ஒரு இடம். டு ரிட்ரீட் பேக், எங்காவது போறோம், போன உடனே மறுபடியும் எங்க போயிடும் நம்ம? ஆமா, கடைக்கு ஷாப்பிங் பண்ண போறோம், நல்ல ஷாப்பிங், அப்பா ஷாப்பிங், ஷாப்பிங் மாலுக்கு போறோம், ஷாப்பிங் பிளாசா, நல்ல ஏசி எல்லாம் போட்டு, நல்ல கிரானைட் எல்லாம் போட்டு, நல்ல கடைங்க விதவிதமா இருக்குது. இந்த பக்கம் போனா ஒரு வாசனை வருது, அந்த பக்கம் போனா இன்னொரு வாசனை வருது, இந்த பக்கம் திரும்பினா அப்படியே வயிற்றுக்குள்ள ஜூஸ் எல்லாம் கலக்குது, அந்த அளவுக்கு வாசனை வாசனையா அப்படியே வருது. ஆனா அடே அப்பா, என்ன வாசனையா இருக்குது, ஏசி எல்லாம் போட்டிருக்கிறாங்க, கிரானைட் எல்லாம் இருக்கிறது, ஆகினாலே நம்ம எங்கேயே படுத்துக்கொள்வோம் அப்படின்னு படுத்திருக்கிறீங்களா? அங்க என்னதான் ஹைஃபை, பயங்கரமான மாலாக, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆக அது இருந்து கொண்டிருந்தாலும் மறுபடியும் நீங்க எங்க தான் வர்றீங்க? எங்க தான் வர்றீங்க? உங்க தாபரத்துக்கு தான் திரும்பி வர்றீங்க. அப்படி அப்படியே பிக்னிக் போறீங்க, அப்படியே அப்படியே அவுட்டிங் போறீங்க, கோவாவுக்கு போறீங்க, அப்புறம் எங்க ஊட்டிக்கு போறீங்க, எங்கேயோ வந்து அப்படியே போய் அப்படி போறீங்க. ஆனா அங்க போய் ஒரு 2 இருக்கிறீங்க, 3 இருக்கிறீங்க, மறுபடியும் உங்க மனசு எங்க தான் வருது? எங்க வருது? வீட்டுக்கு தான், தாபரமான இடத்துக்கு தான் வருகிறது. மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போயிட்டாலே நல்லா இருக்குமே, நம்ம வீட்டுக்கு போயிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமே, ஒரு பாதுகாப்பா இருக்குமே, நல்லா ரிலாக்ஸ்டா இருக்குமே அப்படிங்கறதான இடமாய் காணப்படுகிறது. அதுதான் தாபரம். இப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, அடைக்கல உன்னதமான தேவன், அடைக்கலமான கர்த்தரை நீ உனக்கு என்னவாய் கொண்டிருக்கிறாய்? தாபரமாய் கொண்டிருக்கிறாய், உன் வீடாக கொண்டிருக்கிறாய். நான் கேட்கட்டும், எத்தனை பேரு உங்களுக்கு தேவன் உங்களுடைய தாபரமாய் இருக்கிறார், உங்களுடைய வீடாக ஆண்டவர் இருக்கிறார்? எப்படி சொன்னீங்க? நான் கேட்டதுக்காக கை உயர்த்தினீங்களா? ஏதோ சொன்னாரு அதனால அல்லேலூயா சொன்னீங்களா? இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க அதுக்காக சொன்னீங்களா? நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வீடாய் இருக்கிறார், உங்களுடைய தாபரமாய் இருக்கிறார்? அப்படின்னா என்ன அர்த்தம்?
அப்படினா என்ன அர்த்தம்? அப்படினா என்ன அர்த்தம்? அதுதான் தெரியாது. நான் சொல்றேன் கேளுங்க, எங்கேயோ ஒரு வேலைக்கு போறோம், எங்கேயோ போறோம், ஆனா அந்த மனசு தெரியுமா சொல்லுது, ஆண்டுடைய பிரசனத்துல போய் ஜோமானா எவ்வளவு நல்லா இருக்கும். மறுபடியும் அங்க வருது. எங்கேயோ ஷாப்பிங்கு போறோம், ஐயோ ஷாப்பிங் எல்லாம் பண்றோம், அப்ப பண்ணும் போது நம்முடைய மனசுக்குள்ளா தோணுது, ஐயோ ஆண்டவரே எப்பப்பா நான் மறுபடியும் உங்க பிரசனத்துல வந்து ஜோமானா ஆண்டவரே மறுபடியும் அதே இடத்துக்கு வருவது. எங்கேயோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம், அங்க போய் கதை பேசிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கும் போது மனசு தோணணும், ஐயோ நான் மறுபடியும் தேவனுடைய பிரசனத்துல போய் எப்போ நான் ஆண்டவர்கிட்ட போவேன், மறுபடியும் எப்போ நான் திரும்பி வருவேன். எங்க போனாலும் நம்முடைய மனசு திரும்ப திரும்ப வருகிறதான இடம் பெறுதான் தாபரம். அவர் தான் தாபரம், அதுதான் தாபரம். உன் மனசு ஆண்டவரை தேடுகிறதா? உன்னதமான கர்த்தரை நீ உனக்கு தாபரமாய் கொண்டபடியினாலே பொல்லாப்பு உனக்கு, வாதை உன் கூடாரத்தை ஆண்டவர் காத்துக்குள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை ஆப்பிரிக்காவில் ஒரு பயங்கரமான அந்த வாத பிளேக், பிளேக் கொள்ளை நோய், அந்த பிளாக் ஃபீவர் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க, அது பயங்கரமான ஒரு வாதம். அது அந்த வாத அந்த அந்த பாக்டீரியா அஃபெக்ட் ஆனதான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வாயில நுரத்தள்ளி செத்துருவாங்க, வாயில நுரத்தள்ளி செத்துருவாங்க. ஐயோ செத்துட்டாங்களே சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொந்த பந்தங்கள்லாம் அவங்கள சேர்த்து வச்சு அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்கள கொண்டு போய், யாரெல்லாம் அவங்களை கொண்டு போய் போச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் செத்துருவாங்க, அவங்களுக்கெல்லாம் நுரத்தள்ளி செத்துருவாங்க. யாரெல்லாம் அந்த டெட் பாடியை தொட்டாங்களோ அவங்க எல்லாம் செத்துருவாங்க, வாயில நொர தள்ளி அப்படியே செத்துருவாங்க. இப்படியே கூட்டம் கூட்டமா லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த கொள்ளை நோயினாலே அப்படியே கொள்ளையாய் போய் கொண்டிருந்தார்கள். அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, செத்து போனவங்களை தொட்டா அந்த கிருமி என்ன பண்ணுகிறது, நம்மை தாக்கி நாமும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போனவங்க கிட்ட யாருமே போலையா, எல்லாருமே தூரத்துல தள்ளி இருக்கிறாங்க. அவங்க செத்து போனவங்க லட்சக்கணக்கில் அது பாட்டு கிடக்கிறது, அப்படியே செத்து போனவங்க கிடக்குறாங்க, அவங்கக்குள்ள இருக்கிறதானே அந்த கிருமிகள்லாம் பரவி காத்துல பரவி இன்னும் நிறைய பேர் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க, யாரும் தொடல, லட்சக்கணக்கில் கிடக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு தேவனுடைய மிஷினரி கத்துடைய ஊழியக்காரர் ஊழியர் செய்து கொண்டிருந்தார். அவருடைய பெயர் ஜி லேக்ஸ் அப்படிங்கிறது, ஜி லேக் அப்படிங்கிறதான ஒரு தேவனுடைய ஊழியர். அவர் வந்து பார்த்தாரு, இப்படியெல்லாம் செத்து போனவங்க எல்லாம் கிடக்குறாங்க, புதைப்பதற்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், அவரே குழியை தோண்டி நிறைய பெரிய குழிகளா தோண்டி செத்து போனவங்க எல்லாம் தூக்கி கொண்டு வந்து அதற்குள்ளாக போட்டு அவர் மண்ணை போட்டு அதை மூடிக்கொண்டு அந்த பணியை அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தேசத்தில் இருக்கிறதான சுகாதார பணியாளர்கள் அவர்கிட்ட வந்தாங்களாமா, ஐயா நீங்க ஏயா தொடறீங்க, தொட்டா நீங்களே செத்துருவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தேவ மனுஷன் சொன்னாராம், இந்த வாதை என்ன தொடாது, நான் தேவனுடைய மறைவிடத்தில் இருக்கிறேன், தேவனுடைய அக்கினி எனக்குள்ளாக இருக்கிறது, நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ்கிறேன், ஆகினாலே இந்த கிருமி எதுவும் என்னை ஒன்றும் செய்யாது என்று அவர் சொன்னாராம். அப்போ அவங்க எல்லாம் பார்த்து சொன்னாங்களாமா, அந்த சுகாதார டாக்டர்ஸ் எல்லாம் அவரை பார்த்து சொன்னாங்களாம், அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க வாயிலிருந்து நுரத்தடுறாங்க பார்த்தீங்களா, அந்த நுரைய உங்க கையினால் எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப இந்த மனுஷன் போனாராம், அந்த நுரை அவருடைய வாயில் இருக்கிறதான நுரைய அப்படியே அவருடைய கையில எடுத்துட்டு வரான். சும்மா பாடியை தொட்டாலே அவுட்டு, அந்த நுரையில தான் அவ்வளவு கிருமிகளும் இருக்குதான், அவ்வளவு கிருமிகள் இருக்கிறது. அப்போ அதை அவருக்கு அப்படியே நுரைய அப்படி எடுத்துக்கிட்டு வந்தாராம், அதை கொண்டு போய் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், மைக்ரோஸ்கோப்ல வச்சு அவருடைய கையை அப்படி பார்த்தா இவருடைய கையில் இருந்ததான அந்த கிருமிகள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக அப்படியே சாகுதான், அப்படியே அந்த கிருமிகள்லாம் சாகிறதை அவருடைய கண்கள் பார்க்கிறது, அவைகள் ஒன்றுமே அவரை ஒன்றும் செய்யவே முடியவில்லை, அவர் உயிரோடு கூட இருந்தார், அவர் பாதுகாக்கப்பட்டார். நீ கர்த்தருடைய மறைவிடத்துல இருப்பாயே என்றால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, அதே தூதர்களை கட்டளிடுவார், அவர்களை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள், உன்னை நீடித்த நாட்களால் அவர் திருப்தியாக்கி, கடைசி வசனம் சொல்லுகிறது, அவருடைய ரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன், என் ரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன்,
பிள்ளைகளே, அந்த வசனத்தை நான் ஹீப்ரூல படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி போச்சு, ரொம்ப சந்தோஷமா ஆகி போச்சு. அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறதான அந்த வார்த்தைக்கு அந்த ஹீப்ரூல என்ன தெரியுமா எழுதியிருக்கிறது, ஒரிஜினல் லாங்குவேஜ்ல என்ன தெரியுமா எழுதியிருக்கிறது, ரட்சிப்புன்றதான வார்த்தையில யெஷுவா அப்படிங்கிறதான வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. யெஷுவான தெரியுமா, ஜீசஸ் அப்படின்னு இருக்கிறது. தேவ பிள்ளை நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்க மறைவிடத்துல தேவடைய சமூகத்துல ஜோம் பண்ணீங்கன்னா உங்களுடைய கண்கள் யாரை தெரியுமா பார்க்கும், இயேசுவை நீங்கள் பார்ப்பீர்கள். நான் ரட்சிப்பை காண்பிப்பேன், இயேசுவை காண்பிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தருடைய ரட்சிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா. உன்னதமானவரின் மறைவு, உன்னதமானவருடைய மறைவு. கர்த்தர் உன்னை அழைக்கிறார் சகோதரி, கர்த்தர் உன்னை அழைக்கிறார் சகோதரா. அவருடைய மறைவுக்குள்ளாக நீ வரக்கூடியாய். தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆமென். தேவனை அழைக்கிறார் உன்னை. நீ அவருடைய மறைவுக்குள்ளாக கடந்து வருவாயாக, அவருடைய மறைவுக்குள்ளாக நீ கடந்து வருவாயாக. ஆண்டவரே, உங்க மறைவில் இருக்கிற அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. உங்க மறைவுக்குள்ளாக இருக்கிற அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் பிரச்சனைகள் என்ன சூழ நெருக்குகிறது ஆண்டவரே. சத்ருவானவன் ஆண்டவரே அபாய உபாய தந்திரங்களை எல்லாம் அவன் எனக்கு விரோதமாக செய்கிறான் அப்பா. ஆனால் ஆண்டவரே, இடி முழக்கங்கள் உண்டாகும், அந்த மறைவிடத்திலிருந்து நீர் எனக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறேன். சத்ருவின் கையிலிருந்து என்னை பிடுங்கி எடுத்து ராஜா என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நீங்க செய்கிறவரா இருக்கிறீங்க சகோதரி. இதுவரைக்கும் நீங்க வாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இதுவரைக்கும் நீங்க துக்கப்படுத்தப்பட்டிருக்கிறீங்களா? சஞ்சலங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிறதா சகோதரா? போராடி கொண்டிருக்கிறாயா? கர்த்தரை பார்த்து சொல்லுகிறாரு, உன்னதருடைய மறைவுக்கு வா. என்னிடத்தில் ஒரு மறைவிடம் இருக்கிறது, என்னிடத்தில் ஒரு மறைவிடம் இருக்கிறது. நான் மோசையை மறைத்து வைத்தது போல நான் உன்னையும் மறைத்து வைப்பேன். என்னுடைய மகிமையை நீ காண்பாய், என் வல்லமையை நீ காண்பாய். நீ ஜபம் பண்ணும் பொழுது நீ ஜபிக்கிற வேலை ஒரு வல்லமையின் நேரம், நீ உபவாசிக்கிற நேரம் ஒரு வல்லமையின் நேரம். சகோதரா நீ ஒப்புக்கொடு, நான் உபவாசத்தோடு உங்களுடைய முகத்தை தேடுவாண்டவரே, உபவாசத்தோடு உடைய முகத்தை தேடுவாண்டவரே. சகோதரி ஒப்புக்கொடு, உபவாசத்தோடு உடைய முகத்தை தேடுவாண்டவரே. நான் ஜபம் பண்ணுவாண்டவரே, நான் ஜபிப்பாண்டவரே, ஜபத்தில் உடைய முகத்தை நான் தேடுவாண்டவரே. என் முகரூபத்தை காண்பிக்க சொன்னீங்களே, உன் சத்தத்தை துணிக்க பண்ணுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. நான் ஜபிப்பாண்டவரே, நான் ஜபிப்பாண்டவரே, உடைய முகத்தை நான் தேடுவாண்டவரே. உன்னதமானவர் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரம சிலாக்கியமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரம சிலாக்கியமே. தேவ
அவர் உன்னை மூடுவார் அவருடைய மறைவிடத்திற்கு நீ வரும்பொழுது அவர் உன்னை மூடுவார். தேவனுடைய பிள்ளையே, அவருடைய கிருபைகளோடு கூட இருக்கட்டும் ராஜா. இவருடைய ஜனத்தை ஆண்டவர் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் சமாதானத்தோடு கூட அனுப்புங்க, இந்த வல்லமையோடு கூட கர்த்தர் அனுப்புங்க ராஜா. ஜபாவினால் நிரப்புங்க இந்த சபையை, ஜபாவினாலே நிரப்புங்க சபையை, ஜபாவினாலே நிரப்புங்க எல்லாரும், ஜபத்தில் அக்கினாலே நிரப்புங்க. ஒரு மகிமைகளை பற்றி பிடிக்கட்டுங்க ராஜா, ஜப மகிமைகளை பற்றி பிடிக்கட்டுங்க ராஜா. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.